விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அறிவுள்ளவர்கள் தான் இப்பொழுது நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லோருக்கும் சத்தம் இல்லாம பெட்ரோல் விலை அதிகரிப்பா? ஆமா, நேற்று நள்ளிரவு முதல் இப்பொழுது பெட்ரோல் ஆக்டேன் வந்து 92 பெட்ரோலினுடைய விலை வந்து 92 பெட்ரோல். இப்ப 95 கணக்கே இல்ல, எங்க இருக்குன்னே தெரியாது. மக்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆமா, ஒரு காலத்துல இருக்குதானே தெரியாது. உங்களோட வண்டிக்கு கட்டாயம் நீங்க 95 தான் அடிங்க, சூப்பர் பெட்ரோல் தான் அடிக்கணும். இப்ப அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. வண்டியை கொண்டே நிப்பாட்டியாச்சு, புல் டேங்கோ தேர்தல் நெருங்கி வருகின்ற காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறான பிரச்சனைகள் வர்றது சகஜம். வழக்கமா இந்த தேர்தல் வரும்போது விலைகளை குறைப்பாங்க. இது வந்து அப்படியே தலைகளை வித்தியாசமான டிசைனா இருக்கு. ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் சரி விடுங்க பிரச்சனை. ஆமா, அது மாத்திரம் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அனுமதியின்றி மின் தடையை அமுலாக்க தயாராகிறதா மின்சார சபை அப்படின்ற ஒரு செய்தியும் கிடைச்சது. உயர்தர பரீட்சை நிறைவருகின்ற எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரை திட்டமிட்டுள்ள மின் தடைக்கு வந்து அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. உயர்தர பரீட்சைக்கு தேற்றுள்ள 331,000 பரீட்சார்த்திகளுடைய உரிமையை பாதுகாக்கின்ற வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் சட்ட விரோதமாக ஏதாவது செய்ய போறாங்களா? இப்படியே சொல்லிக் கொண்டிருக்க, இன்னும் 15 நாள் தான் இருக்கு உயர்தர பரீட்சை முடிவு அடைறதுக்கு. அதுக்குள்ளே வந்துடும், எக்ஸாம் முடிஞ்சிருவா தெரியும். எழுபறையில இருக்கும் போல இருக்கு. நல்ல மழை என்ன நாடெங்கிலும் மழைதான், தாழமுக்கம் கிழக்கு கடற்கரை ஊடாக நாட்டுக்குள். எனவே பல பாகங்களுக்கு கடும் மழை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானமிக மூட்டத்துடன் காணப்படும். அதே மாதிரி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பாத்தீங்கன்னா, இந்த இலங்கையில பொருளாதார நெருக்கடி காரணமாக 70 லட்சம் பேருக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி ஐக்கியர்களுடைய அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சுகாதாரம், அதே மாதிரி ஊட்டச்சத்து, கல்வி போன்றவை, அத்தியாவசிய மருந்துகள், உணவு எரிபொருள் பற்றாக்குறை, அது மட்டுமல்லாமல் இந்த நீண்ட நேர மின்வெட்டு ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நிலையில 23 லட்சம் பிருந்தகன், 23 லட்சம் சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 5 வயதிற்குட்பட்ட கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 56,000 குழந்தைகளுக்கு அவசர உதவிகள் தேவைப்படுகின்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் 4.8 மில்லியன் சிறுவர்களுக்கு தடையில்லா கல்வி கிடைக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் அமைப்பான யுனிசெப் தெரிவித்திருக்கிற செய்தி இன்றைய காலை வேளையிலே நாங்கள் படித்திருந்தோம். ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம், இலங்கையில இப்படியான மந்த போசன குறைவான சிறுவர்கள் காணப்படுகிறார்கள், அவர்களுக்கான ஊட்டச்சத்து நிறைந்த போஷாக்கான உணவுகள் கிடைப்பதில்லை என்று நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அதை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, அது வந்து வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக மோசமான பின்விளைவுகளை எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு, இப்போதைக்கு இல்ல, நாங்கள் எல்லோரும் மனது வைத்து எங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை களைந்தெடுப்பதற்கு முயற்சி செய்வோம். பிரேசிலினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாண்டோ கொடாரினா அந்த மாகாணத்தினுடைய தலைநகர்ல வந்து ஒரு பஸ் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுல வந்து பெண்கள் சிறுவர்கள் உட்பட அந்த பஸ்ல 54 பேர் இருந்திருக்காங்க. அந்த பஸ் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 7 பேர் பலியாக இருப்பதாக ஒரு செய்தியும் பார்க்க கிடைத்தது. ஆக எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி விபத்துகள், சிறுவர்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, சாரதிகள் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும், அதையும் சொல்லிக் கொள்கிறோம்.